இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர வேண்டும் என்று ஆளுநருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை வழங்கியிருந்த நிலையில் செந்தில் பாலாஜி இனி அமைச்சராக தொடர முடியாது என்று அதிரடி காட்டியுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பு வகித்து வந்த மின்சாரத்துறையையும் ஆயத்தீர்வை துறையையும் அவருடைய உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தால் வேறு அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக மாற்றுமாறு முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு ஆளுநருக்கு பரிந்துரை கடிதத்தை அனுப்பினார். அந்த வகையில் மின்சாரத்துறை தங்கம் தென்னரசு விற்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் ஆளுநர் மாளிகை ஒரு முக்கியமான செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பு வகித்த மின்சாரத்துறையை அமைச்சர் தங்கம் தென்னரசு விற்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை அமைச்சர் முத்துசாமிக்கும் ஒதுக்குவதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மிக முக்கியமான ஒரு செக்கை வைத்துள்ளார் ஆளுநர். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரைத்திருந்த நிலையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஆளுநர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் அவர் தற்போது நீதிமன்ற காவலில் இருப்பதாலும் தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து நீடிப்பதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ராஜ்பவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மே மாதம் 31ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியதாக அமைச்சர் பொன்முடி பரபரப்பான கருத்தை வெளியிட்டிருந்தார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்கடிதம் எழுதியதாக அதில் ஆளுநரின் கடிதம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதை சுட்டிக்காட்டியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் அமைச்சரை நீக்கவோ நியமிக்கவோ பரிந்துரை செய்யும் அதிகாரம் இருக்கிறது என்பதையும் இது குறித்த பரிந்துரைகளை அளிக்கும் ஆளுநருக்கு அரசியல் சாசனத்தின்படி எவ்வித அதிகாரமும் இல்லை என்பதையும் முதல்வர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில்தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர வேண்டும் என்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்க முடியாது என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. எதிர்கட்சிகள் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க்.